இந்த விழாவுக்கு நான் வந்தது காரணம், சாமி என்கின்ற படைப்பாளியை விட சாமி எடுத்திருக்கக்கூடிய அந்த படைப்புக்காகத்தான் இந்த விழாவுக்கு வந்ததுடைய முதல் நோக்கம். இந்த படத்தை பற்றி நம்ம உள்ளே நுழையும்போது இளையராஜா அவர்கள் இசைஞானியுடைய காணொலி ஒன்று கேட்டோம். இது போல படங்களை ஏன் இங்கே எடுக்கிறதில்லை, இயக்குநர்களுக்கு ஏன் தோன்றதில்லை அப்படின்னு. அதில் ரெண்டு மூன்று விதமான சிக்கல்கள் இருக்குது. இது மாதிரியான நிறைய திரைப்படங்கள் இருக்குது, உலகின் பல மொழிகளில் நம்மளை கட்டி போட்ட திரைப்படங்கள் இருக்குது. அதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இங்கே தமிழ் சினிமாவில் ஒரு எழுதப்படாத விதி இருக்குது. ஒரு இயக்குனர் வந்து அவரே கதை சொல்லியாக இருக்கணும், அவரே வசனகர்த்தாவாக இருக்கணும், அவரே திரைக்கதை எல்லாமே இன்னும் என்னென்ன இருக்கோ என்னென்ன பார்ட் இருக்கோ எல்லாமே செஞ்சு அவரே இயக்கமும் செய்யணும். ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போய் கதை சொல்லும் பொழுது கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தோடு நான் இதை செய்கிறேன்னு சொன்னால் தான் இங்கே ஒரு தயாரிப்பாளரே முன்னேறுவாங்க. இல்லை இன்னொருத்தர் கதையை நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த தயாரிப்பாளர் ஏன் கதை சொல்கிறவரே அவரையும் நாங்கள் டைரக்டராக போட்டுருமே உங்களையே போடணும் அப்படின்ற இது போன்ற நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்குது. அதிலும் குறிப்பாக ஒரு முதல் படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனருக்கு ஒரு வெற்றி கிடச்சிருச்சு அல்லது ஒரு அங்கீகாரம் ஒரு சிறிய அளவில் ஒரு வியாபாரம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவர் ரீமேக் பண்ணுறதை விரும்ப மாட்டார். அது பத்திரிகையாளர்களே மிக ஒரு கேலிக்குரிய ஒரு விஷயமாக கிண்டல் அடித்து இப்போ ரீமேக் படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதில் எந்த மாதிரியான படங்களை, இது போன்ற தரமான படங்களை எடுத்து ரீமேக் பண்ணுறவங்களுக்கு இப்படி ஒரு பேர். ஆனால் அண்டை மாநிலமான தெலுங்கு அல்லது ஹிந்தியிலிருந்து பெரிய ஹீரோவை வச்சு ரீமேக் பண்ணால் அது இங்கே பெருமையாக கொண்டாடப்படும். ஒரு ஆக்ஷன் கதையை வந்து ஹிந்தியில் ஒரு மாஸ் ஹீரோ பண்ணியிருக்காரு, அதை தமிழில் ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணலாம், தெலுங்கில் ஒரு படம் சூப்பர் ஹிட்டு அந்த படத்தை இங்கே பண்ணலாம் ஒரு பெரிய ஹீரோ வச்சுன்னா அந்த படத்துக்கு கொடுக்கப்படுற விளம்பரம் ஆதரவு அதுக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு அந்த இயக்குநருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இது போல கலைப்படைப்புகளை வந்து நம்ம பண்ணும் பொழுது ரெண்டு கத்திமேல் நடக்கிற மாதிரி, ஒன்று உலகம் முழுவதும் கொண்டாடி அந்த திரைப்படத்தின் தரம் குறையாமல் நம்ம கொண்டு வரணும், நம்ம மண்ணுக்கான கலாச்சாரத்துக்கு நெருக்கமாக அந்த உணர்வு கொஞ்சம் கூட குறையாமல் எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. ரெண்டாவது, அந்த மாதிரியான படங்களை எடுத்து கொஞ்சம் தவறிடுச்சுன்னு சொன்னால் இது என்ன ஒரு பெரிய டைரக்டர் ஆகுது, இது ஒரு ரீமேக் படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அந்த வகையில் சாமி வந்து தன்னுடைய சாமியை பற்றி இங்கே நிறைய சொன்னாங்க, அவர் வந்து மனம் திருந்திய மைந்தனாக இப்போ களத்தில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய முந்தைய படைப்புகள் கான்ட்ரவர்சியாக இருந்ததுன்னு இப்போ இதுக்கு வந்திருக்காருங்க. அவர் சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்காரா இல்லையா என்பதை விட ஒரு சரியான படத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்றதுல மறுக்க முடியாத உண்மை. இந்த படத்தை பார்த்துட்டு இதை யாரும் குறை சொல்லவே முடியாது. அந்த படத்தை அவர் எவ்வளவு குறைவாக எடுக்கணும்னு நினச்சிருந்தாலுமே அந்த படத்தின் தரம் குறையாது. ஏன்னா அந்த படத்தோட தன்மை எப்படிப்பட்டது. மிக முக்கியமாக இங்கே சொல்ல வேண்டியது இந்த படம் குறித்து, இந்த படத்தில் சாமி எடுத்திருக்கக்கூடிய இந்த படம் திரையரங்குக்கு வரணும், வணிக ரீதியாக வெற்றி பெறணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மேடையில் இருக்க எல்லாரும் பேசுகிறது எல்லாமே வேஸ்ட்டு, இது வரைக்கும் பேசினவங்க வேஸ்ட்டு, நானும் பேசுகிறது வேஸ்ட்டு. ஏன்னா இந்த குழந்தைங்களுடைய ஒரு பேட்டி ஒன்று வந்தது படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம், அந்த குழந்தைங்க பேசுகிற மாதிரி குருவிகளுக்கு வந்து வாய் பேச தெரியாது, பொய் பேசவும் தெரியாது, குருவிகளும் அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த குழந்தைங்க ரொம்ப ரொம்ப அழகாக, பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி இட்டுக்கட்டி என்ன யார் யாரை விட அழகாக பேசலாம் அந்த மாதிரிலாம் நம்மள பிளான் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணி பண்ணிட்டு தான் வருவோம் நான் உட்பட. அப்படிலாம் இல்லாமல் அந்த குழந்தைங்க பேசுகிறது வந்து அவ்வளவு யதார்த்தமாக சுத்தமாக இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு படம், ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே எல்லோரும் கேட்குறாங்க, மைக் எடுத்துகிட்டு போய் கேட்குறாங்க. அதில் பெரியவங்கள்லாம் வந்து கொஞ்சம் அழகாக பேசிட்டே இருக்காங்க. அப்படியே டெல்வோன் பண்ணால் ஒரு பையன்கிட்ட வருது அந்த கேமரா, வந்து அவன் கேடித்தனமாக ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுறான். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதான் வைரலாகுது. அந்த படத்தோ அந்த கம்பேரிசனுக்குள்ளே நான் வரல, ஆனால் நான் சொல்ல போகிறது என்னென்னா அந்த பையன் சொல்கிறது தான் கடைசியில் வைரலாகுது. காரணம் என்னென்னா அந்த பையன் சொல்கிறது அப்படியே யதார்த்தமாக இருக்குது, அதில் வந்து பொய் இல்லை, கேமரா நீட்டுறாங்க மைக் நீட்டுறாங்கன்ற எந்த விதமான இதுவும் இல்லாமல் அந்த ப்ரிப்பரேஷனே இல்லாமல் அவன் சொல்லிட்டு போயிடுறான். அது சரியாக தப்பான்றது கூட தெரியாது, அவனுக்கே சிரிப்பு வருது. அதுக்கப்புறம் கருப்பு கண்ணாடிலாம் போட்டு விடுறாங்க அவனுக்கு, அது வேறு விஷயம். எதுக்கு சொல்லணும்னா அந்த மாதிரி அந்த குழந்தைங்களோட விமர்சனம் தான் இந்த படத்துக்கான ஒரு சரியான விமர்சனம். எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் ரஹ்மான் சார் சொல்கிற மாதிரி ரெண்டு பாதை இருக்குது, ஒன்று லவ் ஒன்று ஹேட்ரட். நீ வந்து எதை செலக்ட் பண்ணனோ அந்த லவ்வை செலக்ட் பண்ணேன்னு சொல்லுவார் அவர். அந்த மாதிரி செலெக்ஷன் மட்டும்தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சாமி இந்த படத்தில் எதை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காருன்னா ஒரு சிறந்த படைப்பு, சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் ஒரு படைப்பு. அதுக்கு பின்னாடி
உலகத்தோட மிக சிறந்த செலக்ஷன் இசைஞானி இளையராஜா அவரை சிறந்து சேர்ந்தெடுத்திருக்காரு. ஒரு ஏழு நல்ல இதயங்கள் வந்து சாமியை வந்து இந்த படத்துக்கு இயக்குநராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்படி நல்ல நல்ல விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம், அவ்வளோதான். இதுக்கான ரிசல்ட்டு அமீர் சொன்ன மாதிரி இந்த படத்தை எவ்வளோ குறையோடு எடுத்தாலும் அதில் குறையே இருக்காது. ஏன்னா நம்ம எடுத்துக்கிற விஷயம் வந்து அவ்வளோ அழகான விஷயம், குழந்தைங்களுக்கான அன்பு. ஸோ அந்த விஷயம் இந்த படத்தில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவரே இந்த படத்துக்கு ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறது, இயக்குநராக மட்டுமே இல்லாமல் அவரே தயாரிப்பாளராக இருந்து இந்த சுமையெல்லாம் அப்படியே சுமந்துக்கிட்டு ஒரு படத்தை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் என்னை விட அவர் கொஞ்சம் காஸ்ட்லி. நான் வந்து ஒரு செருப்பு வச்சு தான் படம் எடுத்தேன், அவர் ரெண்டு ஷூ வச்சு படம் எடுத்திருக்காரு. சாமிக்கு வந்து இந்த திடம் வந்து நிறைய இருக்கணும், இந்த மாதிரி நல்ல படங்களை மட்டுமே எடுக்கணுங்கிறது. ஹீரோக்கள் பேட்டி கிடைச்சா யாரும் வேணாலும் ப்ரொடியூஸ் ஆவாங்க, ஆனால் நான் ரெண்டு ஷூ ஹீரோன்னு சொன்னோன்னே அதுக்கு படம் பண்ணேன். ஒரு எட்டு பேர் ரொம்ப அவங்களுக்கு முதல்ல நன்றி. இந்த படம் நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் இந்த படத்தை இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். இந்த படத்தை நான் செந்து சம்பவலியோட ஆடியோ ரிலீஸில் சொன்னேன், உயிர் ஒன்றுச்சு மிருகம் எடுத்தேன், மிருகம் ஒன்றுச்சு செந்து சம்பவலி எடுத்தேன். செந்து சம்பவலியை நீங்கள் ஓட விட்டீங்கன்னா மறுபடியும் இப்படி தான் எடுப்பேன் நான், அது ஓடாட்டி நான் வந்து மாற்றி என்னோட செயல் எடுப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஓடலை, இப்போ மாற்றிருக்கேன். இந்த படத்தை ஓட வச்சிங்கன்னா, மீடியா பீப்புள் மக்கள் எல்லாம் ஓட வச்சிங்கன்னா நான் இப்படியே கண்டினியூ பண்ணுவேன், இல்லாட்டி பேக் டு மிருகம் வரும், உயிர் வரும், சிந்து சம்பவம் டபுள் ட்ரிபிள் ஆகும். நீங்கள் தான் கஷ்டப்படுங்க, இப்போ சொல்கிறேன் நான். எனக்கு அந்த போல்ட்னஸ் இருக்குது, நான் பார்த்துக்கிட்டு சார் நின்றுருக்கேன். நான் எந்த கதை எடுத்தாலும் அதில் ஸ்ட்ராங்காக நிற்பேன். உண்மையாக என்னென்னா இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு மிக சிறந்த படம், உலகின் மிக சிறந்த சில்ட்ரன் மூவி, அது அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க காருக்கு போயிடுவாங்க, எல்லாம் போயிடும், எல்லாம் குழப்பம் போயிடும் அப்படிங்கிறப்போ போய் யோசிச்சு 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 பண்ணியிருக்கேன். இந்த படம் எடுத்ததுக்கு நான் நிஜமாவே பெருமைப்படுறேன். சார் சொன்னது மாதிரி, சார் வந்து இரவு நிலையில் நான் பார்க்குறேன், ஒரு பத்து படத்துக்கு உழைக்க வேண்டிய உழைப்பு உழைச்சி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பேய்த்தனமான உழைப்பு, அந்த மாதிரி பண்ணுறப்போ அதில் ஒரு திருப்தி இருக்குது. இது காசு வருது, பணம் வருது, புகழ் வருது, வரல, அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை சார். எங்கள் அப்பா விவசாயி, நான் நல்லா இருக்கேன், கார் இருக்குது, வீடு இருக்குது. அந்த அந்த படம் பண்ணுறப்போ ஒரு திருப்தி வருது, அதுக்காக தான் படம் பண்ணுறேன். ரொம்ப அதுதான் எனக்கு உருநகர் பண்ணிட்டு இருக்காரு, அதுதான் நான் கத்திட்டு வந்தேன். அதனால மீடியா பீப்புள், பத்திரிகையாளர்கள், டிவிக்காரங்க எல்லாரும் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி படம் மக்கள் பார்க்கறதுக்காக இல்லாட்டி நீங்க கண்டிப்பா மறுபடியும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். எனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிருகம் படம் மூலமா தான் கிடைச்சது. அந்த படம் மூலமா தான் ஆதி சாருடைய நட்பு, நம்மளுடைய இயக்குனர் சாமி சாருடைய நட்பு, கிட்டத்தட்ட அந்த நட்பு 15 ஆண்டுகளாக இன்னைக்கு வர அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் படம் ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப போராட்டிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஏக்கர் பண்ணி 25 ரூபா லெவலில் வாங்கின படம் இன்றைக்கி 1 கோடி ரூபா கிட்ட வசூல் பண்ணிச்சு. அதாவது ஒரு அடையாளம், அடையாளம் என்னென்னா தன்னைத்தானே தனிமைப்படுத்தி யாருக்கும் நான் அடங்காதவன், நான் ஒரு தனி பாதையில் தான் சொல்வேன் என்ற ஒரு அடையாளம் சாமி அவர்களுக்கு இருக்கிறது. அவருடைய நேரமோ அவருடைய திரையுலகம் அவரை கவனிக்கவில்லையோ, அல்லது திரையுலகத்தை சார்ந்தவர்கள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ என்றுதான் எனக்கு தோணுது. அவர் பத்திரிகையாக இருக்கிறனால எனக்கு தோணுது. ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கு, ஒரு படத்துக்கு உயிராக இருக்கட்டும், அதே சமயத்தில் மிருகமாக இருக்கட்டும், அதே சமயத்தில் கந்தாராக இருக்கட்டும், அவருடைய படம் சிந்து சமவெளியாக இருக்கட்டும், வேணா ஏதாவது விரசங்கள் பிரச்சனைகள் அவர்கிட்ட ஒரு அவர் கவனிக்க வைக்கிறதுக்காக ஏதாவது பண்ணுறாரு. திரைப்படங்கள் தன்னை கவனிக்கப்பட வைக்கும், ஈர்க்க வேண்டும்பாங்க இல்லையா, அதுக்காக செய்கிறாரே தவிர நல்ல படைப்பாற்றல் கொண்ட ஒரு அற்புதமான கலைஞர் தான். இந்த அக்கா குருவி படத்தை கூட நான் பார்த்தேன், அவர் காட்டினார் வியாபாரத்துக்காக பார்த்தார். நான் இப்போ கொஞ்சம் அமீர் சாருக்கு தெரியும், சினிமா துறையிலேருந்து கொஞ்சம் சோசியல் சர்வீஸ் எங்கள் ஊர் பக்கங்கள் அங்கங்கே திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப வந்து இந்த படங்கள் ரிலீஸ் பண்ண முடியல. அக்காக்குரிய படம் ரிலீஸ் பண்ண முடியுமா சார், நீ என்ன ஸ்பெஷலாக கூப்பிட்டு படத்தை காமிச்சார். நிச்சயமாக உண்மையிலே அந்த படத்தை கடைசியில் பார்க்கும்போது கண்ணீர் துளிகள் வர மாதிரி ஒரு அப்படி ஒரு சென்டிமெண்ட், அதாவது அக்காக்குருவிக்கு முன்பு அக்காக்குருவிக்கு பின்பு சாமி என்று சொல்கிற அளவுக்கு அருமையாக படம் எடுத்துருக்காரு நான் பார்த்துருக்கேன், கேரண்டியாக சொல்கிறேன். நல்ல கலைகளை தட்டி கொடுக்குற நம்மகிட்ட தான் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னால் அவர் எடுத்த படங்கள் விமர்சனத்திற்கும் சர்ச்சைகளுக்கும் ஆட்பட்டிருக்கலாம், ஆனால் அக்கா குருவி நிச்சயமாக ஒரு இயக்குநரை எப்படி ஒரு பாலச்சந்தர் தனியாக அடையாளம் காண்பிக்கப்பட்டாரோ அதே போல சாமி அவர்கள் அடையாளம் காண்பிக்கப்படுவார் என்பதை நிச்சயமாக உங்கள் முன்பு சொல்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறி இருக்கிறது, எப்படியாவது ஜெயிக்க முடியுமாங்கிற அந்த கனவு, வெறி, தாக்கம் எத்தனை இளைஞர்கள்ட்ட இருக்குது. அந்த இயக்கத்தோடு இன்னைக்கு முதல் பட இயக்குநர்களே அவர் சுற்றி திருவார், பைக்கை தூக்கிட்டு வருவார், திடீர்னு ஆட்டோவில் வந்து என் வீட்டுக்கு வருவார், நானும் அவர் வீட்டுக்கு. அப்படி ஒரு நல்ல ஒரு, அதாவது ஏதாவது செய்திட முடியாதா, நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, அடுத்த கட்டத்துக்கு சென்று விட முடியாதா. எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார் கிடைச்சிட மாட்டாங்க, ரஜினி கிடைச்சிட மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒரு விஜய் கிடைச்சிட மாட்டாங்க.
ஆனால் அதை தாண்டி ஏதாவது செய்யணுன்ற ஒரு ஒரு வேட்கை உள்ளவர்களுக்கு யார் ஆதரவாக இருக்கிற பத்திரிகை நண்பர்கள் மட்டும்தான். நிச்சயமாக பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை கொண்டாடுவீங்க. எல்லாத்தையும் விட ஹீரோ யாருன்னு சொல்லப்போனா சூனி சொன்னாங்க. என்னை பொறுத்த மட்டும் இப்படி ஒரு படைப்பை எடுக்க துணிஞ்சிருந்தாங்களே 7-8 பேர், அந்த ப்ரொடியூசர் எல்லாரும் பேரும் என்னால் சொல்ல முடியல. ரியல் ஹீரோ அந்த ப்ரொடியூசரை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வரலன்னா இந்த ஒத்த இந்த ரெண்டு செருப்பை வச்சு இந்த ஷூவை வச்சு படம் எடுக்க முடியாது. நிச்சயமாக ரியல் ஹீரோ அவங்க தான். ஏன்னா அந்த கதையை நம்பி நிச்சயமாக நாங்கள் ஜெயிப்போம் என்ற ஒரு வேட்கையோடு வந்திருக்காங்க. நிச்சயமாக இந்த தமிழ் திரையுலகத்தில் சம்மர் பிறந்தாச்சு. எல்லாரும் உண்மையில் பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு 4 வரி 4 விஷயங்களை அங்கங்கே யூடியூப்பில் போட்டுட்டோம்னா நிச்சயமாக அக்கா குருவி படித்து கொண்டிருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் சில்ட்ரன்ஸ் ஃபேமிலி எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்க்கணும். அப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு சாமியா, இது சாமி இப்போ சாமி கிட்ட இருந்து இப்படி ஒரு படமா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த படத்தோட விஷுவல்ஸ் பார்த்தோம், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. வழக்கமாக யூஸ்வலாக நம்ம பார்க்குற படங்கள் ஒரு ஹீரோ அவனை சுற்றி நடக்கிற ஒரு விஷயங்கள், அவன் சண்டை போடுறது, அவன் காமெடி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து நம்மளுக்கு பழகிடுச்சு. அதை நடுவில் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி அவங்க ரெண்டு குழந்தைங்களை பற்றி ஒரு கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. சாமி சார் ஃபஸ்ட்டு படம் மிருகம் எனக்கு, அந்த படம் ஷூட் பண்ணும்போது பிகினிங்லலாம் கொஞ்சம் அவரை பார்த்தா எனக்கு பயம், பிகாஸ் பேசுகிறதே கொஞ்சம் ஹலோ சொல்கிறதே வந்து ஆ வணக்கம் அப்படின்னு நான் சொல்லுவார், பாடி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் அவரோட ஒர்க் பண்ண பண்ண தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சினிமாவை தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியாதுங்க. அவர் மைண்டு வேறு எதை பற்றியும் யோசிக்காது. நிறைய பேர் வந்துட்டு உள்ள நிறைய அழுக்க வச்சுக்கிட்டு வெளியே மேலே வந்து கொஞ்சம் பாலிஷ்டாக அழகாக இருப்பாங்க, பட் உள்ளே ரொம்ப சுத்தம் அவர். ஸோ மேலே தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தெரியவர், பட் வெரி வெரி ஸ்வீட் பர்சன். எனக்கு அண்ணா மாதிரி, எனக்கு ஆதின்னு பேர் வச்சதே சாமி சார் தான். ஸோ தேங்க்யூ சார் எனக்கு கூப்பிட்டதுக்கு. அண்ட் இன்னைக்கு அந்த மிருகம் படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ண சுரேஷ் பாலான ப்ளஸ் எல்லோரும் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த என்டையர் டீம். விஷுவல்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு சார். அண்ட் இளையராஜா சார் மியூசிக் பற்றி சொல்லவா வேணும், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கும் போது வீட்டில் சொல்லுவாங்க, அப்பா வரும்போது 2 CD வாங்கிட்டு வாப்பா, நேற்று வந்து புது படம்பாங்க. அந்த அளவுக்கு சிடிக்களோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்த நேரம், திரையரங்குகளுக்கு ஆளே வராத நேரத்தில் சினிமாவில் இந்த அஸ்டாண்டர்ட்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் சினிமாவுக்கு வந்த டைம் அது, எப்பா ஒன்று படம் எடுத்தோம்னா பருத்திவரன் மாதிரி எடுக்கணும், சுப்பிரமணியம் ஒரு மாதிரி பதிவாக இருக்கணும், இயக்குனர் இங்கே இருக்காரு, இல்லைன்னா சாமி மாதிரி கான்ட்ரவர்ஷியலாக எடுக்கணும், இல்லைன்னா தேட்டருக்கு ஒன்றும் வரமாட்டான் பாம்பாங்க. அப்படி ஒரு சாமி வந்து அக்கா குருவி சில்ட்ரன் ஆஃப் ஹெவனை ரீமேக் பண்ணுறாருன்னு எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. படம் பார்த்தேன், அற்புதமாக எடுத்திருக்கிறாரு படத்தை. பொதுவாக ரீமேக்னால் அந்த படத்தை எந்த வகையிலையும் அந்த படத்துடைய அந்த ஒரிஜினலான எமோஷனலான விஷயங்கள்லாம் மிஸ் ஆகிராமல் எடுக்கணும். பிரம்மாண்டங்கிற பேரில் கெடுத்துருவாங்க, அல்லது நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஃபுட்டேஜ் பண்ணுன்றதுக்காக தேவையில்லாத பல காட்சிகளை வச்சு கெடுத்துருவாங்க. ஆனால் அது ரெண்டையுமே சாமி சார் செய்யலை. இன்னும் சொல்ல போனால் அந்த படத்துக்கும் ஒரு படி மேலே போய் இந்த படத்தை ரொம்ப அற்புதமாக எடுத்துருக்கிறாரு. சிந்து சம்பவலி உயிர் மிருகம் படம் எடுக்கும் போதெல்லாம் பத்திரிகைக்காரங்க எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ புகழ்ந்தீங்கன்னு எனக்கு தெரியும், சமூக ஆர்வலர்கள் எவ்வளோ தூரம் அவரை புகழ்ந்தீங்கன்றது எனக்கு தெரியும். புகழ்னா என்ன சொல்கிறேன் நான், என்ன மாதிரியான புகழ் அது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த படத்தில் அவர் சரி பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாரு, அந்த முயற்சியில் வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாரு. அதனால் இப்படி ஒரு படத்தை வந்து ரீமேக் பண்ணணும்னு நினச்ச சாமி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு ஷூவை வச்சு தான் இந்த படம், ஒரு ஷூவுக்காக இவ்வளோ பிரச்சனையாக அப்படின்லாம் யோசிக்கலாம். ஏன்னா இந்த கூட்டத்தில் வந்து ஒரிஜினல் படம் பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இந்த இசை நாயகன், இந்த விழாவுடைய நாயகர் ஐயா இளையராஜா, 50 வருஷமாக நமக்கு தாய்ப்பால் கொடுத்த ஒரு தாய், அது இசைப்பால் கொடுத்த ஒரு தாய். ஏதோ அந்த தாய் அசந்த நேரம் எவனோ பாலை மாற்றி வச்சுட்டா ஒரு நாள் கள்ளிப்பால் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் அந்த தாயை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. இந்த படத்தில் வந்து அவரோட பார்ட்டு மிகப்பெரிய ஒரு பார்ட். அது படம் வந்து ஒவ்வொரு காட்சியிலையுமே வந்து ராஜாவுடைய ராஜாங்கம்பாங்க,
அந்த ஆர்ஆர் அப்படியே படம் முடிஞ்சு வெளியே வரும்போது நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு இசையும் அருமையான ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எல்லாம் இந்த பேன் இண்டியா படம் பேன் இண்டியா படம்னு எல்லாரையும் ஒரு பயமுறுத்தி வச்சுருக்கிறாங்க. இந்த பாருங்கள் சின்ன படத்துக்கெலாம் இனிமேல் தியேட்டருக்கு வரமாட்டாங்க, ஒன்லி பேன் இண்டியா படம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பூச்சாட்டிக்கெலாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை, ஏன்னா அந்தந்த மண்ணுக்குன்னு ஒன்று இருக்குது, ஒரு நேட்டிவிட்டி இருக்குது. நம்ம வந்து படம் பார்க்கும்போது அந்த உணர்வோடு படம் பார்த்தா தான் அந்த படத்தை திருப்பி திருப்பி நம்ம பார்ப்போம். இல்லைன்னா இவங்க சொல்கிற பேன் இண்டியா படம்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம கடந்து போயிடுவோம். எப்படி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சோதனையான காலகட்டத்தில் அப்படி படம் எடுத்தாரோ அந்த சாமி 15 வருஷத்துக்கு பின்னாடி சோதனையான காலகட்டத்தில் இந்த படம் எடுத்துக்கிறாரு.